ஓகே கைஸ், நம்ம இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு, பெருசாக ஒன்றும் வேலை இல்லை, இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ண போகிற நேரம். இது நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பெரிய தங்கப்பதை எல்லாம் காமிக்க போகிறதில்ல, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எத்தனையோ இதில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம திறக்கிறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான். ஓகே, மேலே உள்ள கவரை பிரிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள ஒரு இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டு இது, அப்புறம் அந்த யூஎஸ்பி கேபிள் அதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். இது நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சார்ஜர்லேயே நம்ம போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்ஸு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மெயின் திங் வந்துருச்சு. மெயின் திங்கை பார்த்துடலாம். மெயின் திங் என்ன இருக்குன்னா லீனாவோ, அதெல்லாம் தெரியுதான்னு பாருங்கள். ஓகே, பிரிக்க போகிறோம். பிரித்தோம்னா அதில் ஹெட்செட் இருக்குது, நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஓகே, வந்துருச்சு. பார்த்துக்குங்க, லைட்டு ஏதோ பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். ஒரு ஆனந்தமாக இருக்குங்க. என்ன ஒரு ஆனந்தம், இந்த கரடிக்கு அந்த மாதிரி. இதுலேயும் லைட் எரியுது. ஓகே, இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். என்கிட்ட இன்னொரு மொபைல் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணுவோம். இன்னொரு மொபைல்னால் தான் பயந்துடுறாங்க. இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபோன், இது இன்னொரு ஃபோன். ஓகேங்களா, இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. இது வரையும் நான் ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். மேக் ஷுர் த டிவைஸ் அவைலபிள் திங் ப்ளஸ். சரிங்க, ரொம்ப கிளாரிட்டியாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. இதில் காமிக்குது ஆக்சுவலி, ஆனால் வந்துட்டு கேமராவில் உங்களுக்கு கரெக்டாக அது ஃபோக்கஸ் ஆகாதுங்கிறனால தெரியாது. ஃபோக்கஸ் மீன்ஸ் அது லைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. லாங்குவேஜ் அந்தளவுக்கு பேச வராது எனக்கு, தப்பாக பேசினா மன்னிச்சுங்க. ஓகே, காதில் மாட்டியாச்சு. இது என்ன ரைட்டா? ஆ, ரைட்டு. பார்த்தோம்னா காதில் மாட்டிட்டோம். விஜய் மாதிரி இருக்கானா, துப்பாக்கி விஜய் மாதிரி. ஓகே, ஆன் பண்ணுவோம். பேரிங் ஆகுது, கனெக்டட்னு வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு சாங்ஸும் இல்லையே, எதை ப்ளே பண்ணுவாங்க? சரி, மொபைல் டேட்டா ஆன் பண்ணி ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கேஸ் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வெளியிலையும் வருது, உள்ளேயும் வருது, என்னன்னு தெரில. ஒயிட்டி மியூசிக் இருக்குது. ஒயிட்டி மியூசிக்கில் போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தது ரஞ்சிதாமி பாட்டு தாங்க வைக்கிறோம். சைனின்லாம் கேட்குது. ஓகே, ஒயிட்டி மியூசிக் ஆனா நம்மள்கிட்ட போய் சைனின் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸ்பாட்டிஃபை இருக்கா? ஸ்பாட்டிஃபை இருக்குது. ரஞ்சிதமை பாட்டு வைப்போம். வந்துருச்சுங்க ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனசு வலிக்கும். ஏதோ தப்பா படிட்டனே. ப்ளே பண்ணுவோம். ஒரு பக்கம்தான் கேட்குற மாதிரி இருக்கு.
இன்னொரு பக்கம் கேட்க மாட்டேங்குதுங்க. ஒரு பக்கம்தான் கேட்குது, என்னன்னு தெரியல. என்னமோ ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை சார்ஜ் இல்லையா ஒரு இதில்? ஒரு பக்கம் கரெக்டாக கேட்குதுங்க, இன்னொரு பக்கம்தான் கேட்க முடியுது. எதுவும் பட்டன் அழுத்தி ஆன் பண்ணுமா என்னான்னு தெரியல. ஓகே கைஸ், என்னன்னு தெரியல, ஒரு பக்கம்தான் கேட்குற மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்னன்னு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கேட்குது. நான் சத்தமாக கத்துற மாதிரி இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரெண்டு காதலி ஹெட்செட் இருந்ததுனால அப்படி சத்தமாக வீடியோவில் கத்தியிருந்தேன்னா மன்னிச்சிக்கங்க. ஓகே, இது ஒரு நல்ல ஹாப்பியான நாள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம உழைச்சி ஒரு விஷயத்தை வாங்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்துட்டு கோடி ரூபா கொடுத்தாலே ஈடாகாதுங்க. அதுதான் அந்த வீலர்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரா அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் திட்டுறதுனாலும் திட்டுங்க. ஓகே, பை பை.